வெல்கம் டு ஹோம்மேட் ரெசிபீஸ் தமிழ். இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்கக்கூடியவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. காலையில் அவசர அவசரமாக ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைங்களுக்கு ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் இந்த ரெசிபி செய்து கொடுக்கலாம். இல்லைனா சாயங்காலம் வீடு திரும்பக்கூடிய பிள்ளைங்களுக்கு ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட செய்து கொடுக்கலாம். இது குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லாமல் பெரியவங்களுக்கும் தாராளமாக சாப்பிடலாம். அந்த அளவுக்கு ஒரு ஹெல்த்தியான ரெசிபி இது. ஒரு டேஸ்டியான பால் வாழ்க்கா ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். நல்ல பழுத்த நேந்திரம் பழம் கட் பண்ணி போட்டு நெய் விட்டு செய்யக்கூடிய இந்த பால் வாழ்க்கா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு 4 பழுத்த நேந்திரம் பழம் எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி ஒரு பிளேட்டில் எடுத்து வைக்கணும். நல்ல இனிப்பான நேந்திரம் பழம்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறமா ஒரு பெரிய மூடி துருவின தேங்காயில் இருந்து 4 கப் தண்ணி சேர்த்து 3 தடவையாக பால் எடுத்து இந்த 4 கப் பாலையும் ஒரு பாத்திரத்தில் ஊற்றணும். நம்ம எந்த பாத்திரத்தில் இந்த பால் வாழ்க்கா செய்ய போகிறோமோ அதில் இந்த தேங்காய் பாலை சேர்த்தா போதும். இப்போ இந்த தேங்காய் பாலை அளந்து பார்க்கும்போது கரெக்டாக 3¾ கப் அளவுக்கு தான் இருக்குது. இதில் 1/4 கப் அளவுக்கு தண்ணியும் சேர்த்துட்டோம்னா கரெக்டாக 4 கப் தேங்காய் பால் நமக்கு கிடச்சிடும். இப்போ 4 கப் தேங்காய் பால் இந்த பாத்திரத்தில் சேர்த்தாச்சு. இனி இதை ஸ்டவ்வில் வச்சு கொதிக்க வைக்கலாம். இந்த தேங்காய் பால் கொதிக்க ஆரம்பிக்கிறது வரைக்கும் மூடி வைக்கலாம். மூடி வச்சுட்டு நம்ம நீங்கினோன்னா இந்த தேங்காய் பால் பொங்கி வழியும், ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறமா ஒரு சின்ன பவுலில் 1/4 கப் அளவுக்கு வறுத்த பச்சரிசி மாவு சேர்த்து இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா க்ரீமியாக மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். இந்த அளவுக்கு திக்காக மிக்ஸ் பண்ணி எடுத்தால் போதும். நாம் மாவை டைரெக்டாக சேர்க்கும்போது மாவு கட்டி விழும். அதனால தான் இப்படி கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலக்கி இந்த மாவை இந்த பால் வாழைக்காயில் சேர்க்க போகிறோம். தேங்காய் பால் இதே போல் கொதிக்க ஆரம்பித்ததும் நம்ம கட் பண்ணி வச்ச நேந்திரம் பழத்தை இது கூட சேர்க்கலாம். கட் பண்ணின பழத்தையும் இது கூட சேர்த்து டேஸ்ட்டுக்காக 1 பிஞ்ச் அளவுக்கு உப்பும் சேர்த்து இந்த தேங்காய் பால் கூட சேர்ந்து இந்த கட் பண்ணின பழம் ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா கொதிக்க ஆரம்பித்ததும் இது கூட 1/4 கப் அளவுக்கு சீனி சேர்க்கலாம். சீனியும் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 5 நிமிஷம் போல் இதை வேக விட்டால் போதும். 10 நிமிஷத்துலேயே இந்த பால் வாழைக்காய் ஈஸியாக ரெடி பண்ணலாம். தேங்காய் பால் எடுத்து இந்த பழத்தையும் கட் பண்ணி வைக்கிறது மட்டும்தான் வேலை. மற்றபடி குக் பண்ணுறதுக்கு ஒரு 10 நிமிஷம் போதும். இப்படி நல்லா கொதிக்க ஆரம்பித்ததும் நம்ம தண்ணி சேர்த்து கலக்கி வச்ச இந்த வறுத்த பச்சரிசி மாவை இது கூட சேர்த்து கரண்டியில் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இந்த 1/4 கப் மாவே கரெக்டாக இருக்கும். நம்ம இன்னும் மாவு சேர்த்தோம்னா இந்த பால் வாழைக்காய் ரொம்ப திக்காக இருக்கும். சூடாக இருக்கும்போது இந்த பதத்தில் இருந்தால் தான் ஆறின பிறகு கொஞ்சம் திக்காக இருக்கும். இனி இது கூட 1/4 டீஸ்பூன் போல் ஏலக்காய் தூளும் சேர்த்து கலக்கி விட்டுட்டு கடைசியாக இது கூட 2 டீஸ்பூன் போல் நெய்யும் சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணி அப்படியே மூடி வைக்கலாம். இப்படி நாம் நெய் சேர்க்கும்போது இந்த பால் வாழைக்காய் சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். டேஸ்ட்டு மட்டும் இல்லாமல் இது நல்ல ஹெல்த்தியாகவும் இருக்கும். குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்குறதா இருந்தால் நெய் தாராளமாக சேர்க்கலாம். பெரியவங்க சாப்பிட்றதா இருந்தால் இந்த நெய் பிடிக்காதவங்க நெய் இல்லாமல் கூட செய்யலாம், நல்லா தான் இருக்கும். இப்போ தேங்காய் பாலில் தான் இது கண்டிப்பாக செய்யணும்னு கூட கிடையாது. பாக்கெட் பால்,
பசும்பால் இல்லைனா பால் பவுடர் யூஸ் பண்ணி கூட இந்த பால் வாழைக்காய் ரெடி பண்ணலாம். இதே மெத்தடில் செய்தால் போதும். அதே போல் சீனிக்கு பதிலாக கருப்பட்டி பாகு வெள்ளைப்பாகு சேர்த்து கூட இந்த பால் வாழைக்காய் ரெடி பண்ணலாம். இன்னும் நல்ல ஹெல்த்தியாக இருக்கும். அவ்வளோதான். இனி ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சு ஆறின பிறகு சாப்பிட வேண்டியது தான். நேந்திரம் பழம் கட் பண்ணி போட்டு தேங்காய்ப்பால் பச்சரிசி மாவு சேர்த்து நல்ல நெய் மணக்க பால் வாழைக்காய் ரெசிபி நல்ல சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். இதே போல் உங்கள் குழந்தைங்களுக்கும் செய்து கொடுத்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா வீடியோவுக்கு கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலோட ரெசிபிஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் அடுத்தடுத்த ரெசிபியில் சந்திக்கலாம். தேங்க்யூ.